ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த பிரியாணிக்கு வந்து அரை கிலோ மட்டன் அரை கிலோ ரைஸுக்கான சரியான அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் அதனோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி பண்ணலாம் குக்கரில் அரை கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன் இந்த மட்டனுக்கு வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கிஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு சீரக சம்பாரிசியை முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நான் அளவுக்கு வந்து இந்த கப் பயன்படுத்தியிருக்கேன் ரெண்டு கப் அதில் சேர்த்துருக்கேன் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி முப்பத்தஞ்சு கிராம் கால் கிலோ பெரிய வெங்காயம் நூற்றி கிராம் தக்காளி மூணு பச்சை மிளகாய் குக்கரில் வந்து அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதே கப்பில் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நாலு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ஒரு நாலு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா புரிய விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கால் கிலோ பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் பூண்டு முப்பத்தஞ்சு கிராம் இஞ்சி இல்லைன்னா மொத்தமாக ஐம்பது கிராமுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சக்தி தனி மிளகாய் தூள் சேர்த்துறேன் இது வந்து நல்ல ஒரு காரமும் கலரும் வந்து கொடுக்கும் பிரியாணிக்கு காரம் அதிகமாக வேண்டான்னு நினைக்கிறவங்க குறைச்சிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகா பொடியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு வச்சுருக்க மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வந்து ரொம்ப குறைவாக தான் வச்சேன் அதனால சரியாக இருந்தது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மட்டன் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லித்தலை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விடலாம் நம்ம வந்து தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா இதுலேயே அரிசி போடுறோம் அப்படின்னா உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துவோம் இதில் வந்து நம்ம மட்டன் குருமா மாதிரி வச்சு அதுக்கப்புறமா அரிசி வேக வச்சு சேர்த்துறதுனால உப்பு வந்து கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக லெமன் வந்து விட்டுக்கலாம் புளிப்புத்தன்மையை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து பிரியாணி எல்ல பட்டை ஏலக்காய் கிராம்பு அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வந்து கலந்துக்கலாம் அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கஞ்சியையும் அரிசியும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி தண்ணியை வந்து நீங்கள் கீழே கொட்ட வேண்டாம் இதை தம் போடுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து தோசை டவா வச்சுக்கோங்க அதாவது யூஸ் பண்ணாத இரும்பு கல் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா சிம் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய மட்டன் கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம ஐம்பது சதவீதம் வேக வச்சிருக்க அரிசி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுக்கப்புறமா தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃப்ளேம் ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க கீழே நீங்கள் தம் போடல அப்படின்னா அடி அரிசி வந்து எப்போதுமே இந்த பாத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் கீழே இருக்கற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து எங்கிட்ட இன்றைக்கி இலை இருந்ததுனால நான் வாழை இலை வச்சு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இது மேலே வந்து நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சூடான கஞ்சி தண்ணியை வச்சு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் மேலே தண்ணி வச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லோ பண்ணிடுங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம பிரியாணி வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா ஒரு வாட்டி அந்த கிரேவியும் ரைஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பரிமாறலாம் நல்லா டேஸ்டான இந்த மட்டன் தம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுவையாக இருந்துட்ட சுவைத்து பாருங்கள் தேங்க்யூ